மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பொடி மாஸ். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். வரமிளகாய் ரெண்டு, இந்த சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிட்டேன். தேங்காய் உப்பு கொஞ்சம் அரை மூடி திருவி வச்சுருக்கேன். இது மாதிரி திருவிக்கணும். பெருஞ்சீரகம் நல்லா நைஸாக நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மசிச்சுப்போம். ரொம்ப நைஸாக மசிச்சிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இது இருக்க மாதிரி மசிச்சுக்கணும். ரொம்ப நைஸாக மசித்தா நல்லா இருக்காது. இது மாதிரி மசிச்சுக்கோங்க. இது நிறையா பேர் வீட்டில் செய்வாங்க. நான் இது மாதிரி செய்வாங்களா என்னன்ட்டு தெரியாது. நான் எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். பெருஞ்சீரகம் நுணுக்கி வச்சதை இப்போ போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா உப்பு எல்லாத்துலேயும் சோறணும், பெருஞ்சீரகம் எல்லாம் சோறணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா சூடானோன்னே கடுகு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கடுகு போட்டால் அது பொரியறதுக்கு லேட்டாகும், பொரியாமையே கருகிடும். கடுகு போட்டாச்சு, கடுகு பொரியட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சோன்னே வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வரமிளகாவை எடுத்துப்போம். இந்த கடுகு பொரிஞ்சிருச்சு, வரமிளகாவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் கருகிடக்கூடாது. நல் கண்ணாடி மாதிரி இருக்கணும். வெங்காயத்தை பார்த்தா கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும். அது மாதிரி வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை விடாமல் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் போடுற முக்கால் வீடியோ வந்து கிராமத்து ஸ்டைலில் தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு எதுவும் கிராமத்தில் செய்கிற மாதிரி எங்களுக்கு செஞ்சு காமிங்க அப்படின்னாலும் நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள். நீங்கள் எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். நான் இப்போ தான் புதுசாக போட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் எனக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டில் தான் எனக்கு வீடியோ போடணும்னு ஆர்வம் வரும். அதனால் நீங்கள் குக்கிங் சேனல் வச்சுருக்கோங்க. வேறு இது எல்லா யூடியூப்பில் உள்ளவங்க எல்லாமே எனக்கும் வந்து என்னோடய வீடியோவையும் பாருங்கள், எனக்கும் ஆதரவு கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணிக்கலாம். ஏன்னா வரசாக வச்சுருந்தா கருகிடும், அடியில் பிடிச்சிடும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, அதனால் அடியில் பிடிச்சிடும். அதனால் சிம்மிலே வச்சு நல்லா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து புளிக்குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் என் பசங்க சொன்னாங்கங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். எதுனாலும் வீடியோவில் சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து புளிக்குழம்பு, கத்திரிக்காய் பூண்டு, கருவாடு இல்லாமல் அதே டேஸ்ட்டில் புளிக்குழம்பு வைக்கிறதுன்னு போடுறேன். இப்போ தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் போட்டு நல்லா அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம்.
அடுத்த வீடியோவில் இந்த கத்திரிக்காய் கருவாடு இல்லாமல் கத்திரிக்காய் பூண்டு போட்டு அரைச்சி வச்ச புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அது போடுறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பிடிச்சிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள். தேங்காய் பூ போட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கருகாமல் வெங்காயம் கருகாமல் இதே மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.